ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பெயரால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். பெரிய வெள்ளி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தன் ஜீவனை மனிதகுலத்தின் மீட்புக்காக கொடுத்து சாவை அவர் சாகடித்த நாள், பாவத்தை அவர் ஜெயித்த நாள், அவர் உலகத்தை அவர் ஜெயித்த நாள். ஆமென். அன்பானவர்களே, பிலிப்பியர் 2:6-7 இப்படியாக நமக்கு போதிக்கிறது. அவர் தேவனுக்கு ரூபமாயிருந்தும் அதை கொள்ளையாடின ஒன்றாக கருதாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் கொண்டு மனுஷ சாயலானார். சிலுவை மட்டும் தன்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் தாழ்த்தினார். வார்த்தையாயிருந்த கர்த்தர், ஆவியான கர்த்தர், ஒளியான கர்த்தர் மனித உடல் எடுத்து அடிமையின் கோலம் கொண்டு ஒரு எளிய மனிதனைப் போல இந்த பூமியில பாவத்தை அவர் அழிக்கிறவராகவும், சாத்தானின் அதிகாரங்களை அழிக்கிறவராகவும், சாவின் மேல் ஜெயம் கொண்டவராகவும், வியாதியஸ்தர்களை சுகமாக்குறவராகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மேல் அவர் நடந்தார். அதோடு மாத்திரமல்ல, சிலுவையில அவர் தனது உயிரை மனிதகுலத்தின் மீட்புக்காக அவர் கொடுத்து விட்டார். ஆமென். அன்பானவர்களே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பாவத்தை அவர் அழித்து விட்டார். சிலுவையில இயேசு தன் உயிரை கொடுத்தாலும் இதோ அவர் ஆவியில உயிரோடு இருந்தார். பரிசுத்த வேதம் இந்த மாபெரும் ரகசியத்தை இன்றைக்கு உங்களுக்கு நமக்கு இந்த வேத புத்தகத்துல அது சொல்லுகிறது. என்ன சொல்கிறது என்றால், 1 பேதுரு 3:18 பாருங்கள். சிலுவையில தனது உயிரை மனிதகுலத்தின் மீட்புக்காக கொடுத்த இயேசு கிறிஸ்து ஆவியில உயிரோடு இருந்து பாதாளத்திற்குள்ளே போய் நோவாவின் காலத்துல அழிந்து போன அந்த கோடி கோடியான ஆத்துமாக்கள், அன்றைக்கு அவர்கள் சத்தியத்தை கேட்டதில்லை. ஆகவேதான் சத்தியத்தின் தேவனான கிறிஸ்து இயேசு ஆவியிலே அந்த பாதாளத்திற்குள்ளே போய் நோவாவின் காலத்தில் அழிந்த அந்த ஆத்துமாக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி, அத்தனை ஆத்துமாக்களின் மீட்புக்காக என்னையே நான் ஜீவபலியாய் கொடுத்தேன் என்று சொல்லி அத்தனை ஆத்துமாக்களையும், அந்த கோடி கோடியான ஆத்துமாக்களையும் அவர் மீட்டு கொண்டார். அல்லேலூயா! எத்தனை அற்புதம் அல்லவா! ஆம், யோவான் 14:6 சொல்கிறது, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் யாரோ ஒருவரும் பிதாவிடத்தில் வர முடியாது. ஆகவேதான் உலகம் உருவானது முதற்கொண்டு உலகம் முடிகிற வரைக்கும் உலகில் தோன்றும் எல்லா மனித குலத்திற்கே கர்த்தராய் இயேசு தான் மீட்பர். அவரை யார் ஒருவர் இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்குத்தான் பரலோகத்தில் நித்திய வாழ்வு என்றென்றும் என்றென்றும். இந்த நற்செய்தி தான் உலகமெங்கும் அறிவிக்க கர்த்தர் தனது சபையை ஸ்தாபித்தார். தனது ஊழியக்காரர்களை 2000 வருஷங்களாக உலகமெல்லாம் அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? அர்ப்பணிப்போமா? மன்றாடுவோம். அன்பின் கர்த்தாவே, உலகம் உருவானது முதற்கொண்டு இந்த உலகம் முடிகிற வரைக்கும் அத்தனை மனித குலத்தின் பாவங்களுக்காக நீர் மீட்பராய் சிலுவையில் உம்மை கையளித்தீர். ஆகவே இதோ உமது ஆவியிலே நீர் போய் பாதாளத்தில் இருக்கிற நோவாவின் காலத்தில் செத்த ஆவிகளுக்கு நீர் பிரசங்கித்து அவர்களை நீர் மீட்டு கொண்டீர். உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. உயிரோடு எழப்போகிறீர். வாக்குத்தத்தம் செய்தவர் நீர் உயிரோடு எழுகிறீர். உமக்கு கோடி நன்றி ராஜா. நீ என்றென்றும் ஆளுகை செய்கிற ராஜாவாய் இருக்கிறேன். என்னோடு ஜபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.